வெங்கட்பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய் கோட் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்சி சௌத்ரி ஃபீமேல் லீடில் நடிக்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முடிய பார்த்தீங்கன்னா 80% மேலே ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிகை த்ரிஷா கெஸ்ட் ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்னும், தளபதி விஜய் கூட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னும் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணாங்க. ஆனால் அஃபீஷியலாக இந்த அப்டேட் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு, அது எப்படின்னா கோட் படத்தை ஏஜிஎஸ் சார்பா அர்ச்சனா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நடிகை த்ரிஷா பாத்தீங்கன்னா அர்ச்சனா கூட இருக்கிற ஒரு போட்டோவை அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா இந்த படத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தளபதி விஜய் இந்த படத்துல டியல் ரோல்ல நடிக்கிறாரு, அதுல ஒரு ரோல் வில்லனா நடிக்கிறாரு. அது யங்கர் வெர்ஷனா இல்லனா ஓல்டர் வெர்ஷனா அப்படிங்கறத போக போக தான் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் ஒரே ஒரு படத்துல நடிக்க போறாரு, அதுக்கப்புறமா ஃபுல் டைம் அரசியலுக்கு போக போறாரு. அந்த ஃபைனல் படத்தை ஆர்ஜே பாலாஜி, வெற்றி மாறன், கார்த்திக் சுப்ராஜ் இவங்கள யாராவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல.